சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது 70வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் ரசிகர்கள் என பல்வேறு தரப்பினரும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இதனையடுத்து நடிகர் ரஜினிகாந்த் புதிய அரசியல் கட்சி பற்றி அறிவிக்க உள்ள நிலையில் இன்று அவரின் ரசிகர்களுக்கு இரட்டப்பு மகிழ்ச்சி கிடைத்துள்ளது. ரஜினியின் ரசிகர்கள் நள்ளிரவில் 12 மணிக்கு போயஸ் தோட்டத்தில் உள்ள அவரது வீட்டின் முன்பு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே தலைவா என்ற கோஷங்களுடன் உற்சாகமாக கொண்டாடினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ரசிகர்கள் தேர்தலில் ரஜினிதான் ஆட்சிக்கு வருவார், மக்களுக்கு நல்லது செய்வார் என்று கூறியுள்ளனர். இந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்துக்கு பிரதமர் மோடி ட்விட்டரில் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில், அன்புள்ள ரஜினிகாந்த், உங்களுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நீண்ட காலத்திற்கு ஆரோக்கியமான உடல்நலத்தை பெற்று வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ரஜினி கட்சியின் பெயர் என்ன, அவர் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என பல்வேறு கேள்விகள் எழுந்து வரும் நிலையில் பிரதமர் மோடியின் இந்த வாழ்த்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஆன்மீக அரசியல் என்று குறிப்பிட்டுள்ள ரஜினி, பாஜகவின் அறிவுசார் பிரிவின் தலைவராக இருந்த அர்ஜுன் மூர்த்தியை தலைமை ஒருங்கிணைப்பாளராக அறிவித்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ரஜினி தொண்டர்களாக போகும் ரசிகர்களுக்கு முக்கிய செய்தியை அறிவிப்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.